मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू द साइंस क्लास इन अवर लास्ट क्लास चेंजेस अराउंड अस लेसन केमिकल चेंजेस अंड फैक्टर्स डिटरमिनिंग ऑफ केमिकल चेंजेस पत्ती पातम नाउ स्टार्टेड ऑन एफेक्ट्स ऑफ केमिकल चेंजेस वेदी विनेगलनुडैय विलैवुगल पत्ती पाकलाम वी नो दैट एवरी केमिकल रिएक्शंस रिक्वायर्स ए स्पेसिफिक कंडीशंस टू अक्कर व्हेन केमिकल रिएक्शन place there will be productions of heat, light, sound, pressure, etc. and also many other effect. So ஒவ்வொரு வேதி வினையும் நிகழ்வதற்கு வந்து என்ன வேணும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க and then அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து இதாகிறப்ப பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் உருவாகுது அப்படின்னா வெப்பம் லைட்டு ஒளி உதுவது சவுண்டு ஒளி அண்ட் ப்ரெஷர் அழுத்தம் அண்ட் ஆல்சோ மெனி அதர் எஃபெக்ட்ஸு அதனால் விளைவுகளும் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னென்ன விளைவுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பயாலஜிக்கல் எஃபெக்ட் உயிரியல் விளைவுகளை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ் உணவு காய்கறிகள் வந்து கெட்டு போகிறது ஃபுட் ஸ்பாய்லேஜ் மே பி டிஃபைன் ஆஸ் எனி சேஞ்ச் தட் காசஸ் ஃபுட் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் அதாவது மனிதன் வந்து என்ன பண்ணோம் உண்பதற்கு தகுதி இல்லாத அளவிற்கு அந்த உணவுப் பொருட்கள் ஏற்படும் மாற்றம் தான் அது என்னென்னு சொல்கிறாங்க பண்ணால் உணவு கெட்டு போதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபுட் ஸ்பாய்லேஜ் மே பி டிஃபைன் ஆஸ் எனி சேஞ்ச் தட் காசஸ் ஃபுட் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் கெட்டலிஸ்ட் பை த என்சைம்ஸ் ரிசல்ட் இன் த டீக்ரடேஷன்ஸ் ஆஃப் ஃபுட் குவாலிட்டி இன் த form of development of bad taste and odor deteriorations and loss of nutrients so அதனுடைய ஊட்டச்சத்துனுடைய இழப்பு அசுத்தமற்ற நிறமாற்றம் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதிவினையின் காரணமாக நிகழது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் the rodent eggs develop a bad smell due to formations of hydrogen sulfide gas அதாவது இந்த அழிவு போன முட்டை பார்த்தோம் அப்படின்னா அது வேறு ஸ்மெல் அடிக்கும் பேட் ஸ்மெல் அடிக்கும் ஸோ அது எதனால் பார்த்தோம் அப்படின்னா டியூ டு த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டியூ டு மைக்ரோஸ் அந்த நுண்ணுயிரிகள்னால் வந்து என்ன ஆகுது சிதைந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க தென் ஸோ அடுத்து செகண்ட் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா த ரான்சிடிட்டி ஆஃப் ஃபிஷஸ் அண்ட் மீட் அது மீன் மற்றும் இறைச்சியினுடைய துர்நாற்றம் அடித்தல் அது பார்த்தா அப்படின்னா அப்படியே டீகம்போஸ் ஆகிறப்ப பேட் ஸ்மெல் அடிக்கும் ஸோ அதனால் என்னுடைய எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா த ஃபிஷஸ் அண்ட் மீன் கண்டெய்ன்ஸ் ஹை லெவல் ஆஃப் பாலி அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் அண்டர்கோ ஆக்சிடேஷன் இட் காசஸ் பேட் ஆர்டர் வென் எக்ஸ்போஸ்டு டு ஏர் ஆர் லைட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ரான்சிடிட்டி ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன்களும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த இறைச்சியும் பார்த்தோம் அதிக அளவில் வந்து என்ன இருக்குன்னா பலபடி நிறைவூரா கொழுப்பு அமிலங்கள் இருக்குது ஸோ பாலி அப்படின்னா பலபடி அப்படின்னு சொல்லுவாங்க அன்சாச்சுரேட்டட் அப்படிங்கிறப்ப நிறைவூரா ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது கொழுப்பு அமிலம் ஃபேட்டி அப்படின்னா கொழுப்பு ஆசிட் அப்படிங்கிறது அமிலம் ஸோ அண்டர்கோ ஆக்சிடேஷன்ஸ் ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று அல்லது ஒளியுடன் வந்து என்ன இது ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படும் போது துர்நாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ் ரான்சிடிட்டி எதுன்னு சொல்கிறாங்க துர்நாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை நோட் பண்ணிக்க டூ மார்க் குவஸ்டின்ஸ் டிஃபைன் ரான்சிடிட்டி நெக் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா ஆப்பிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் டேர்ன் ப்ரௌன் வென் கட் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் இந்த நறுக்கி ஆப்பிள் மற்றும் காய்கறியில் வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறமாக மாறுறது ஸோ இப்போ ஒரு வீட்டில் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஆப்பிளை கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும் ப்ரூன் கலர் ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆப்பிள் அண்ட் சம் ஃப்ரூட்ஸ் டோன் ப்ரௌன் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் இன் ஏர் திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்ட் ப்ரௌனிங் இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க பழுப்பாதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆப்பிள் வந்து என்ன ஆகுது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிறப்ப அதனுடைய கலரு ப்ரௌன் கலரு சேஞ்சஸ் ஆகுது
The cells of apples, fruits and other vegetables contain an enzyme called polyphenol oxidase or tyrosinase என்ற என்சைம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன இது பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் அந்த என்சைமு அந்த ஆப்பிளினுடைய செல்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வென் இன் காண்டாக்ட் வித் ஆக்சிஜன் இட் கேட்டலைஸ் எ பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் த ஃபினாலிக் காம்பன்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான் பிகம்ஸ் எ ப்ரௌன் பிக்மென்ட் நவுன் ஆஸ் மெலனின். ஸோ அதை நோட் பண்ணிக்க, மெலனின் அப்படிங்கிற அந்த நிறம் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பழுப்பு நிறமாக மாற செய்கிறது. ஸோ இதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள்லாம் கட் பண்ணி வைக்கிறப்ப அந்த ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிறது, பழுப்பு நிறமாக மாறுறது. தட்ஸ் ஆல்சோ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் எஃபெக்ட்னு சொல்லலாம். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா என்விரான்மெண்டல் எஃபெக்ட், சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். தென் ஃபஸ்ட் ஒன் அதில் பார்த்தா அப்படின்னா பொல்யூஷன், சுற்றுச்சூழல் மாசுபாடு. பொல்யூஷன் அப்படிங்கிறது என்னது? மாசுபாடு. அவர் என்விரான்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஏர் டு ப்ரீத், வாட்டர் டு ட்ரிங்க் அண்ட் த லேண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுட்டு. ஸோ நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஏர் வந்து நமக்கு என்ன எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு, சுவாசிக்கிறதுக்கு. வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறதுக்கும். தென் லேண்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் ஃபுட்டு, உணவுப் பொருட்களை வந்து உருவாக்குறதுக்கும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. Due to industrial process and increasing number of automobiles, our environment is badly affected nowadays. So there is an unwanted change in the physical, chemical and biological properties of the environment. This is termed as pollution. So நம்மளுடைய இண்டஸ்ட்ரியெலாம் நிறையா வந்து வளர்ந்துட்டு வர்றப்போ என்னாகுது, அங்கேருந்து வெளிவரக்கூடிய இந்த கழிவு எல்லாமே நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் கலக்கிறனால நம்மளுடைய என்விரான்மெண்ட் வந்து என்ன ஆகுது? பொல்யூட் ஆகுது, மாசுபடுது அப்படின்னு சொல்கிறேன். திஸ் டேர்ம் இஸ் கால்ட் அஸ் பொல்யூஷன், மாசுபடுதல். த சப்ஸ்டன்ஸ் விச் காசஸ் திஸ் சேஞ்சஸ் ஆர் கால்ட் பொல்யூட்டன். ஸோ அந்த மாசுபடுத்த உருவாக்கக்கூடியது வந்து வந்து என்ன சொல்கிறாங்க? மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் வயம். ஸோ என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் அண்ட் லேண்ட் பொல்யூஷன். ஸோ இதை நோட் பண்ணிக்கிது, மூணு வந்து நம்ம காமனாக சொல்கிறது. Due to increasing human activity, lot of chemical substances are produced artificially which harm all the living and non-living things. The types of chemical substances and their effect are given in the tabular column. So, in the tabular column, கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா types of pollution, the chemical substance, அதெல்லாம் வரக்கூடிய effect. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அந்த வேதிப்பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் குளோரோஃப்ளோரோ கார்பன் மீத்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த ஏர் பொல்யூஷன் உருவாக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதனால் வரக்கூடிய அந்த எஃபெக்டில் என்னென்னு பார்த்தா அப்படின்னா ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகிறது, குளோபல் வார்மிங், த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். அதாவது ஆசிட் ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன பார்த்தா அப்படின்னா அமில மலை அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது புவி வெப்பமயமாதல். தென் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அப்படின்னா சுவாச கோளாறு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய ஏர் வந்து பொல்யூட்டானது அப்படின்னா ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ். தென் செகண்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த வேஸ்ட் வாட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த டையிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடியது, டிஜர்டன்ட், ஆயில் ஸ்பில்லேஜ், இதெல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வரக்கூடிய எஃபெக்ட் என்னென்னு பார்த்தா அப்படின்னா டிக்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர், ஸ்கின் டிசீஸ். ஸோ அந்த நீரோடைய தன்மையை வந்து என்ன பண்ணிடுற, டிக்ரீஸ் பண்ணி குறைச்சிருது அதனுடைய குவாலிட்டியை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா லேண்ட் பொல்யூஷன். ஸோ நில மாசுபாடு. இதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா, வேரியஸ் பெஸ்டிசைட், ஹெர்பிசைட்ஸ், இந்த சாலிட் வேஸ்ட் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த லேண்ட் பொல்யூஷனுக்கான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வரக்கூடிய அந்த எஃபெக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட், கேன்சர், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்.
அதாவது ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது இது நிலத்தினுடைய தன்மை, பயிரிடும் தன்மை வந்து கெட்டு போகிறது, கேன்சர் புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், சுவாச நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிங்க, இது டூ மார்க் க்வெஸ்சன்ஸில் கேட்கலாம். த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அண்ட் தர் எஃபெக்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் அ பொல்யூஷன்ஸ்னுடைய இது தென். ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரஸ்டிங். ஸோ ரஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வாட் ஹேப்பன்ஸ் டு த ஸ்டீல் பெஞ்சஸ் அண்ட் டேபிள்ஸ் டியூரிங் ரெய்னி சீசன், தே டர்ன் இன்டு ரெட்டிஷ் ப்ரௌன், இட் இஸ் நாட் இட், டு யூ நோ வை? திஸ் இஸ் பிகாஸ் வென் த அயன் மெட்டல்ஸ் கம் இன் டு த காண்டாக்ட் வித் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன், இட் அண்டர்கோஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கால் ரஸ்டிங். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய அந்த பெஞ்சஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இரும்பாலான பொருட்கள்லாம் வந்து துருப்பிடிச்சு போயிருக்கும் அந்த மலையில் நனையிறப்போ. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வென் த அயன் மெட்டல்ஸ் கம் இன் டு காண்டாக்ட் வித் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன், அந்த இரும்பாலான பொருள் வந்து என்ன ஆகுது, நீர் மற்றும் ஆக்சிஜனோட தொடர்பு கொள்ளும்போது அது வேதிவினைக்கு உட்படுது. ஸோ அப்படி வேதிவினைக்கு உட்படும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஆகுது, துருப்பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் டூ மார்க் க்வெஸ்சன்ஸ், நோட் பண்ணிங்க. டிஃபைன் ரெஸ்டிங் அப்படிங்கிறது வென் த அயன் மெட்டல்ஸ் கம் இன்டு காண்டாக்ட் வித் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன், இட் அண்டர்கோ எ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கால் ரெஸ்டிங், ஓகேங்களா? தென் ஸோ அடுத்து ஒன்று பார்த்தா அப்படின்னா த டார்ஸ்னிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ், அந்த உலோக பொருட்களுடைய நிறம் வந்து என்ன ஆகுது, மங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த சைனி மெட்டல் சர்ஃபேஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் லூஸ் த சைனிங் அப்பியரன்ஸ் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ அதனுடைய பளபளப்பான உலோகம் மற்றும் பாத்திரம் வந்து என்ன ஆகுது, அவற்றின் மேற்பரப்பில் நடைபெறும் வேதிவினையின் காரணமாக அதனுடைய பளபளப்பு தன்மையை இழக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த அப்பியரன்ஸ் த சைனி அப்பியரன்ஸ் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த சில்வர் ஆர்டிகல்ஸ் பிகம் பிளாக் வென் எக்ஸ்போஸ்டு டு த அட்மாஸ்பரிக் ஏர். சிம்லர்லி பிராஸ் விசில்ஸ் விச் கண்டெயின் த காப்பர் ஆஸ் ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூன்ட் டெவலப் எ க்ரீனிஷ் லேயர் வென் எக்ஸ்போஸ்டு டு ஏர் ஃபார் எ லாங் டைம். This is due to the chemical reactions between copper and moist air to form the basic copper carbonate and copper hydroxide. So, இது அண்டர்லைன் பண்ணிங்க, அது ஒரு மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம். த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் த காப்பர் அண்ட் மாய்ஸ்ட் ஏர். ஸோ காப்பரோட மாய்ஸ்ட் ஏர் வந்து ரியாக்ட் ஆகிறப்ப ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் காப்பர் கார்பனேட் அண்ட் காப்பர் ஹைட்ராக்சைடு, ஓகேங்களா? தென் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்டில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட் அண்ட் ப்ரெஷர். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி உருவாது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்போ எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஹீட், வெப்பம் உருவாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாவ் யூ எவர் ரப்டு யுவர் பாம்ஸ் வித் வின்டர் சீசன் டு கீப் யுவர் செல்ஃப்ஸ் வார்ம்? Have you noticed the heat produced when you use cycle pump? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விண்டர் சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டு ஹேண்டி வந்து என்ன பண்ணுவோம், நல்லா உள்ளங்கையை நம்ம தேய்க்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஹீட் உருவாகும், வெப்பம் உருவாகும், பார்த்துருக்கீங்களா? தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சைக்கிள்ஸ் டயருக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஏர் ஃபில் பண்ணுறப்ப அந்த பம்ப்பு ப்ரெஸ் பண்ணுறோம்ல, ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பம்பை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பம்ப்பு ஹீட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்லர்லி சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி ஆல்சோ. இதேமாரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப என்ன ஆகுது, ஹீட்டை ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிறது வெப்ப உமிழ்வினை, வெப்பத்தை வந்து வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கிது, டூ மார்க் க்வெஸ்சன்ஸ். சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி ஆல்சோ, தஸ் சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, வென் யூ ஆட் வாட்டர் டு குயிக்லைம், இந்த சுண்ணாம்பு கல் இருக்குது பார்த்தீங்களா, சுத்த சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கால்சியம் ஆக்சைடு.
ஸோ அந்த சுண்ணாம்பு பவுடரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா அது வந்து ஹீட்டை வந்து வெளியேற்றும். லாட் ஆஃப் ஹீட் இஸ் ரிலீஸ்டு டு ப்ரொடியூஸ் ஸ்லாக்டு லைம். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறும். கால்சியம் ஆக்சைடு வந்து என்னவாக மாறுது, கால்சியம் ஹைட்ராக்சைடாக சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெப்பத்தை வெளியேற்றுறது. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்த அப்படின்னா ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் லைட், ஒளி உருவாதல். வென் யூ இக்னைட் எ கேண்டில் யூ கெட் லைட் ஆஸ் ரிசல்ட் ஆஃப் பர்னிங். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து அதை நம்ம வந்து எரி வைக்கிறோம். ஸோ அதை பர்ன் பண்ணுறப்ப என்ன ஆகுது, நமக்கு வெளிச்சம் கிடைக்கிது. சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் லைட். ஃபார் எக்ஸாம்பிள், வென் ஏ பீசஸ் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன் இஸ் பர்ன் இன் எ ஃப்ளேம், எ பிரைட் லைட் இஸ் ப்ரொடியூஸ் வித் ஹீட். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெக்னீஷியம் நாடாவை எடுத்து அதை வந்து நெருப்பில் வந்து காட்டும் போது என்ன, இது ரொம்ப கண்ணை கூசக்கூடிய பிரகாசமான ஒளியை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த பிரைட் லைட் இஸ் ப்ரொடியூஸ் வித் ஹீட், ஒளியும் அந்த வெப்பத்தையும் கொடுக்குது. வென் ஈவன் த ஃபயர் ஒர்க்ஸ் யூஸ்டு ட்யூரிங் ஃபெஸ்டிவல் டைம் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லைட் விச் ஆர் ஆல் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ நம்ம ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணுறோம், வெடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது லைட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்டு. தேர்ட் ஒன் வந்து சவுண்டை உருவாக்குறது. தென் வென் வி ஸ்பீக் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ், நம்ம பேசும்போது என்ன ஆகுது, சவுண்டு உருவாகுது, ஒலி உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வென் யூ ஹீட் மெட்டல்ஸ் லைக் அயான் காப்பர் எக்ஸெட்ரா எ சவுண்ட் இஸ் ஹியர்டு. ஸோ மெட்டல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தட்டும்போது அதில் சவுண்ட் உருவாகும். சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் சவுண்ட் வென் தே டேக் பிளேஸ். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப பார்த்தா அப்படின்னா அந்த இடத்துல வந்து சவுண்டு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஹேப்பன் வென் யூ ஃபயர் கிராக்கர்ஸ் ஜியூரிங் தீபாவளி. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ தீபாவளி போணுச்சு, இந்த தீபாவளி டைமில் வந்து என்ன பண்ணோம், நம்ம ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப அது வெடிக்கிறப்போ சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால இதாகுது. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் த கிராக்ஸ் அண்டர்கோ சம் கெமிக்கல் ரியாக்ஷன் டு ப்ரொடியூஸ் சவுண்டு. ஸோ அந்த கிராக்கரில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து என்னாகுது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகிறப்ப அது வெடிக்கும்போது சவுண்டு உருவாகுது. யூ கேன் ஹியர் எ பாப் சவுண்ட் வென் மெட்டல்ஸ் லைக் ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் ரியாக்ட் வித் டைல்யூட் ஆசிட். ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட். சின்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ஹைலி ஃப்ளேமபிள், இட் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் ஏர் டு ப்ரொடியூஸ் அந்த பாப் சவுண்ட். ஸோ அந்த சவுண்ட் வந்து என்ன ஆகுது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஹைலி ஃப்ளேமபிள், அது வந்து என்ன ஆகுது, ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிறப்ப டப்புன்னு அது வெடிக்கிறப்ப பிரஸ்ட் ஆகிறப்ப என்ன ஆகுது, அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, பாப் அப்படிங்கிற சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர். ஸோ அழுத்தம் உருவாகிறது. வென் யூ கம்ப்ரஸ் ஹார்ட் எ பலூன் ஹேவிங் ஃபுல் ஆஃப் ஏர். ஸோ ஒரு பலூன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ரஸ் பண்ணுறோம், அழுத்துறோம். ஸோ அழுத்தும் போது அந்த பலூன் என்னாகும், இட் வில் பி பிரஸ்ட், உடஞ்சிரும். ஸோ திஸ் இஸ் டியூ டு த சடன் ரிலீஸ் ஆஃப் ஏர் ஃப்ரம் த பலூன் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் ஆன் த கம்ப்ரஷன். அதை வந்து என்ன பண்ணுறோம், ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம அழுத்துறப்ப அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏர் வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, அந்த இன்க்ரீஸ் த ப்ரெஷர் ஆன் கம்ப்ரஷன். சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் கேஸஸ் விச் இன்க்ரீஸ் த ப்ரெஷர் வென் த ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் எ க்ளோஸ்டு கண்டெய்னர். ஸோ இப்போ வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வேதிவினை நடக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மூடிய பகுதியில் நடக்கிறப்ப அதனுடைய அழுத்தம் வந்து அதிகமாகிறப்ப அது சடனாக வெடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த ப்ரெஷர் லெவல் கோஸ் த பியாண்ட் த லிமிட்டட், ஸோ இஃப் த ப்ரெஷர் லெவல்ஸ் கோஸ் பியாண்ட் த லிமிட்
we get the explosions. So அந்த மூடிய கண்டெய்னர் வந்து நான் இது அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. The explosive and the fireworks burst because of this reason. ஸோ இதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வெடியெல்லாம் வந்து வெடிக்கிறப்ப நமக்கு இந்த சவுண்டு உருவாகுது. அந்த அழுத்தம் வந்து போய் கொடுக்குறப்ப தான் என்ன ஆகுது நமக்கு அந்த சவுண்டு உருவாகுது. When they are ignited, they explode due to the pressure generated by gases from the chemical reactions. Thus you hear a huge sound. ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுது, அந்த அழுத்தம் வந்து அதிகமாக நம்ம கொடுக்குறப்ப, அது வெடிக்கிறப்ப என்ன ஆகுது நமக்கு அந்த சத்தம் வந்து அதிகமாக நமக்கு கேட்குது. சரிங்களா, தட்ஸ் ஏ ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர், அந்த அழுத்தம் உருவாகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸில் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். அண்ட் தென் அதே மாதிரி என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸை பார்த்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஹீட்டு, லைட், சவுண்ட் அண்டு ப்ரெஷர், ஸோ இதெல்லாம் பற்றி பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, ஸோ இதை லேர்ன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.